Friends, in the video, Nmos inverter and series are connected. Pull up and pull down ratio. Every calculate pannudu. இப்போ என்மாஸ் இன்வெர்ட்டர் பார்த்தோம்னா புல் அப் புல் டவுன் நெட்வொர்க்னு ரெண்டு இருக்கும். மேலே வந்து என்மாஸ் டிப்ளீஷன் டைப் மோடில் உள்ள டிரான்சிஸ்டர் இருக்கும். கீழே வந்து என்மாஸ் என்ஹான்ஸ்மெண்ட் டைப் டிரான்சிஸ்டர் இருக்கும். இப்போ அதோட கிராஃப் பார்த்திங்கன்னா இங்கே விஐஎன்வின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இன்வெர்ட்டர் மிட் பாயிண்ட் வோல்டேஜ். இந்த விஐஎன்வி வந்து 0.5 விடிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். விஅவுட் இஸ் ஈக்குவல் டு விஇன் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த விஐஎன்வி வந்து எதை ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டரோட டைமென்ஷன் தான் இந்த விஐ என்பியை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. மிட் பாயிண்ட் வோல்டேஜ் விஐஎன்பியை வந்து ஒழுங்காக நம்ம செலக்ட் பண்ணலைனா டிலே வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ இசட்டுங்கிறது வந்து எல் பை டபிள்யூ, அதாவது லென்த் டு வித் ரேஷியோ. அந்த லென்த் டு வித் ரேஷியோ வந்து புல் அப்புக்கும் புல் டவுனுக்கும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் புல் அப் டு புல் டவுன் ரேஷியோ இசட்பியூ இசட்பிடி ஃபார் அன் என்மாஸ் இன்வெர்ட்டர் ட்ரிவன் பை அனதர் என்மாஸ் இன்வெர்ட்டர். இங்கே ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது, இங்கேயும் ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. இங்கே ஜீரோ இன்புட் கொடுத்தோம்னா ஒன் வரும். இது இதுக்கு இன்புட் போனோம்னா ஜீரோ வரும் வி அவுட்டு. இதே ஒன் கொடுத்தோம்னா இங்கே ஜீரோ வரும். இங்கே ஜீரோ இன்புட்டாக போனுச்சுன்னா இங்கே ஒன் அவுட்புட்டாக வரும். இப்போ ரெண்டு என்மாஸ் இன்வெர்ட்டர் சீரீஸாக கனெக்ட் ஆச்சுன்னா புல் அப் டு புல் டவுன் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிட் பாயிண்ட் வோல்டேஜ் விஐஎன்வியில் வந்து விஇன் இஸ் ஈக்குவல் டு வி அவுட்டாக இருக்கும்னு பார்த்தோம். அதனால் விஐஎன்வி இஸ் ஈக்குவல் டு வி அவுட் இஸ் ஈக்குவல் டு விஇன் எழுதிக்கிறோம். மிட் பாயிண்ட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0.5 விடிடின்னு கிராஃபில் பார்த்தோம், அதை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் என்மாஸ் டிரான்சிஸ்டர் ரெண்டுமே சேச்சுரேஷன் மோடில் இருக்குது. ஸோ சேச்சுரேஷன் மோடில் இருக்கக்கூடிய ஐடிஎஸ் கரண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஐடிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டபிள்யூ பை எல் விஜிஎஸ் மைனஸ் விடி தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ. இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ டிப்ளீஷன் டைப்புக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பார்த்தோம்னா ஐடிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு டபிள்யூ பியூ, அதாவது புல் அப் டிவைட் பை எல் புல் அப். இங்கே விஜிஎஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், விடியை விடிடின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் விடிடி இது ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூன்னு இருக்கும் டிப்ளீஷன் டைப்புக்கு. என்ஹான்ஸ்மெண்ட் டைப்புக்கு டபிள்யூ பிடி டிவைட் பை எல்பிடின்னு வரும். இங்கே விஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ட்டர் மிட் பாயிண்ட் வோல்டேஜ். ஸோ இன்வெர்ட்டர் மிட் பாயிண்ட் வோல்டேஜ் மைனஸ் விடி இது ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூனு போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா டபிள்யூபிடி டிவைட் பை எல்பிடி இன்டு விஇன் மைனஸ் விஇன்வி மைனஸ் விடி தி ஹோல் ஸ்கொயர் மைன் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூபியூ டிவைட் பை எல்பியு இன்டு மைனஸ் விடிடி தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இசட்பிடி வந்து எல் பை டபிள்யூ, இசட்னா வந்து எல் பை டபிள்யூ. அப்போ புல்லப்போட இசட்டோட வேல்யூனா புல்லப் ஆஃப் லென்த்து டிவைட் பை புல் அப் ஆஃப் வித்தோட வேல்யூன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ டபிள்யூபிடி டிவைட் பை எல்பிடியை வந்து ஒன் பை இசட்பிடின்னு எழுதிக்கலாம். ஸோ ஒன் பை இசட்பிடின்னு எழுதிக்கிறேன். பேலன்ஸ் உள்ள டேர்ம் அப்படி எழுதிக்கிறேன். இங்கே டபிள்யூபி டிவைட் பை எல்பியோ ஒன் பை இசட்பியூன்னு எழுதிக்கிறேன். அப்புறம் பேலன்ஸ் உள்ள டேர்ம் அப்படி எழுதிக்கிறேன். அதுக்கும் வந்து ரூட் எடுத்துக்கிறேன், ஸ்கொயர் ரூட். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ இங்கே உள்ள ஸ்கொயரும் இங்கே உள்ள ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், இங்கே ரூட் ஃபார்ம் ஆகியிருக்கும். ரூட் ஆஃப் ஒன் பை இசட் பிடி விஇன்வி மைனஸ் விடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் பை இசட் பியூ இன்டூ விடிடின்னு கிடைக்கும். இப்போ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த டேர்மை இங்கே டினாமினேட்டர் கொண்டுட்டு போனோம்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ விஇன்வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது மிட் பாயிண்ட் இன்வெர்ட்டர் வோல்டேஜ், இன்வெர்ட்டர் மிட் பாயிண்ட் வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் டேர்மை இங்கே கொண்டுட்டு வந்துடுறோம். விடி வந்து 0.2 விடிடி, விடிடி வந்து மைனஸ் 0.6 விடிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வி இன்வெர்ட்டர் மிட் பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 0.5 விடிடின்னு பார்த்தோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.5 இஸ் ஈக்குவல் டு 0.2 ப்ளஸ் 0.6 டிவைட் பை இசட்பியு டிவைட் பை இசட்பிடின்னு கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட்பியு டிவைட் பை இசட்பிடி வந்து 2. அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா இப்போ இசட்பியு டிவைட் பை இசட்பிடி இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் வந்து 4, இங்கே ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும், 4 டிவைட் பை 1 கிடைக்குது. அதாவது 4:1 ரேஷியோவில் புல் அப் டு புல் டவுன் ரேஷியோ இருக்குது. இந்த வீடியோவில் புல் அப் டு புல் டவுன் ரேஷியோ எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.